ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். விருச்சிகராசி ஆடி மாத பலன்கள். விருச்சிகராசி தேளின் சின்னம் கொண்ட ராசி. தேரைப்போல் ஊறுவார், திரவியம் தேடுவார்கள் இந்த ராசிக்காரர்கள். விருச்சிகராசி ஒரு சிறப்பான ராசி. செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசி. செவ்வாய் அதீத துணிச்சலுக்கும் அதீத வீரியத்திற்கும் உரிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் ராசிக்கு 5வது இடத்தில் அமர்ந்து மிகவும் சிறந்த நற்பலனை தருகிறார். இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இருந்த வைத்திய செலவுகள் குறையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் மதிப்பு ஏற்படும். இதுவரை தூத்தியவர்கள் இனி பெருமையோடு பேசுவார்கள். இந்த ராசி ஒரு சிறப்பான ராசி. ராசிக்கு 2வது இடத்தில் குரு ஆட்சி பெறுவது தனயோகம் மேம்படும். வாக்குபலம் கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். வராத பணங்கள் வரும். வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்தலாம் போன்ற சிறப்பான மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி ஒரு சிறப்பான ராசி என்றாலும் ராசிக்கு 6 உடையவர் அவரே ஆகி 5வது இடத்தில் அமர்வது என்பது தெய்வருளில் மிகுந்த கவனம் தேவை. அதாவது குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் பின்பற்ற வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது என்பது மிகுந்த வலிமையோடு அமைகிறார். சூரிய பகவானும் கடகராசியிலேயே அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ராசிக்கு 2வது இடத்தில்
சனியோடு கேதுவும் அமர்ந்திருப்பது சிறு சிறு தொல்லைகளை தந்தாலும் இந்த தொல்லைகளை குரு அமர்ந்திருப்பதனால் பெருந்தொல்லாகிய தொல்லைகளாக அமையாமல் தொல்லைகள் சிறு தொல்லைகளாகவே அமைந்தாலும் அந்த குரு பார்வையின் குரு அமைந்திருப்பதால் மிகுந்த ஒரு நற்பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். மேன்றும் மேலும் குடும்பத்தில் நிம்மதி கூடும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். நண்பர்களால் ஆதாயம் கிட்டும். உற்றார் உறவினர்களால் ஒரு நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. மேலும் சகோதரர்களாலும் சகோதர வர்க்கத்தாலும் ஓரளவு நன்மையை எதிர்பார்க்கலாம். நெடுந்தூர பயணம் போன்றவற்றை ஓரளவு தவிர்க்க வேண்டும். ராசிக்கு நாலாம் இடமான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்வது என்பது, அதுவும் ஆட்சி பெற்ற கிரகசங்கும் குருவோடு அமர்வது என்பது ஒரு சிறந்த நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்காரர்களுக்கு வீடு மனைகள் அமைப்பது, ஆடு மாடு வண்டி வாகனங்கள் போன்றவற்றை இம்மாதத்தின் இறுதிக்கு மேல் தாராளமாக அமைத்து கொள்ள இந்த மாதம் சிறப்பாக அமைகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகாதிபதி என்ற சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்வது பிள்ளைகள் கல்வியில் சிறு சிறு தடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உயர்கல்வி பெறுவோர் மிகுந்த கவனம் தேவை. ராசிக்கு இரண்டில் சனி இருப்பது பாதச்சனி என்றாலும் இந்த பாதச்சனியால் முதியோர் அல்லது பெரியோர்களுக்கு பாதத்தில் சிறு சிறு வலிகள் தோன்ற வாய்ப்புண்டு. அதாவது எரிச்சலும் வலியும் போன்ற சில அமைப்புகள் ஏற்படும். இதையே பாதச்சனி என்கிறோம். இந்த பாதச்சனி என்பது வரும் டிசம்பர் மாதம் வரை இருந்தாலும் குரு அதனுடன் அமர்ந்திருப்பது தொல்லைகள் மேலோங்காத அமைப்பு என்று சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி இரண்டில், அதாவது வாக்கு கொடுப்பதிலும் வாக்கு சில நேரங்களில் தவறுதலாக அமைவதும் வாய்ப்புண்டு. ஆகவே மற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பது, புது முயற்சியில் ஈடுபடுவதை ஓரளவு தவிர்க்க வேண்டும். ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும் தனவரவு ஏற்பட வாய்ப்புண்டு. இதுவரை இருந்த கடன் சுமை இந்த மாதத்தில் ஓரளவு குறையும். இதற்கு மேல் கடன்கள் கட்டுக்குள் அமையும். ஆதலால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். மேலும் இந்த ராசிக்கு பெண்கள் திருமணத்தை எதிர்பார்த்தோர் அல்லது திருமணத்துக்காக காத்திருப்போர் இவர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதிக்கு மேல் திருமணம் கைகூடி வர வாய்ப்புண்டு. புதிய வரன்கள் அல்லது தேடிய வரன்கள் அமைய வாய்ப்புண்டு. மேலும் இவர்களுக்கு, அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு, சுப நிகழ்ச்சிகள் நடத்த இந்த மாதத்தின் இறுதிக்கு மேல் சிறப்பாக அமையும். முற்பகுதி அவ்வளவாக சிறப்பில்லை என்றாலும், அதாவது மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலனை தரும். மேலும் உத்தியோகஸ்தர்கள் இவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்துக்காக காத்திருப்போர் புது முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களிடம் மிகுந்த பாராட்டும் நற்பெயரையும் பெற வாய்ப்புண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை தாராளமாக ஏற்படுத்தலாம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். வண்டி வாகனம், புதிய வாகனம் மாற்றுதல், புதிய வாகனம் வாங்குதல், பழைய வாகனங்களை மாற்றுதல் போன்றவற்றை இந்த மாதத்தில் தாராளமாக செய்யலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள், சிகப்பு போன்ற நிறங்கள் சிறந்த நிறங்களாகும். சிறந்த நாட்கள் என்று பார்க்கும் பொழுது 11, 13, 15 ஆகிய நாட்கள் இவர்களுக்கு சிறந்த நாட்களாகும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகாத நாட்கள் என்பது 10, 12, 14 ஆகிய நாட்கள் இவர்களுக்கு ஆகாத நாட்கள். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிவபெருமானையும் வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர இவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் நீங்கி
நலமாக தனயோகமும் தனவரவும் ஏற்பட குடும்பம் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ சிறப்பாக பரிகாரங்களை இவர்களுக்கு வெண்மை நிறமும் ஒரு சிறந்த நிறங்களாகும். அதிர்ஷ்டயன் 8, 10, 12 ஆகியவை அதிர்ஷ்ட எண்களாகும். ஆகாத நாட்கள் என்பது 14, 17, 19 ஆகிய நாட்கள் ஆகாத நாட்கள். இவர்கள் விநாயக பெருமானை சனிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபட இவர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரும்.